ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் காதலா காதலா. கமல் பிரபுதேவா சௌந்தர்யா ரம்பா இவங்களா சேர்ந்து நடிச்சு கிரேசி மோகன் அவர்கள் கதை எழுதி கமல் அவர்களோட ஸ்கிரீன் பிளேல ஸ்ரீனிவாச ராவ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. காதலா காதலா சேட்டலைட் ரைட் சன் டிவி கிட்ட இருந்து எக்ஸ்பயர் ஆகி மறுபடியும் சன் டிவியை ரினியூ பண்ணிட்டாங்க. படம் ரொம்ப நாளா போடாம இருக்கனால எக்ஸ்பயர் ஆகி ரினியூ ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களான்னு கேட்டா அப்படி இல்ல, இந்த படத்தோட ரைட் சன் டிவி கிட்ட இருந்து எக்ஸ்பயர் ஆகிட்ட இருந்து இப்ப ரினியூ பண்ணிட்டாங்க. சந்தோஷமான விஷயம் தான். கமல் அவர்களோட காமெடி ஜெனர் படங்கள்ல அதாவது பம்மல் கே சம்மதம், பஞ்சதந்திரம், வசூல்ராஜ் எம்பிபிஎஸ், மைக்கேல் மதன காமராஜன் இந்த படங்களோட லிஸ்ட்ல கண்டிப்பா காதலா காதலாவும் இடம் பிடிச்சிருக்கும். அடுத்த படம் அமரர். கார்த்திக் பானுப்ரியா ராகரவி இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்ச இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் ராஜ் டிவி கிட்ட எக்ஸ்பயர் ஆகி இப்ப பாலிமர் டிவி ரினியூ பண்ணிட்டாங்க. அடுத்த படம் ராஜமுத்திரை. அருண் பாண்டியன், நெப்போலியன், ரோஜா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு ஆர் கே செல்வமணி அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. ராஜமுத்திரை சேட்டலைட் ரைட் சன் டிவி கிட்ட இருந்து எக்ஸ்பயர் ஆகி பாலிமர் டிவி ரினியூ பண்ணிட்டாங்க. மத்த சேனல் இருந்து எக்ஸ்பயர் ஆன படங்களை இப்போ சன் டிவி தான் ரினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சன் டிவி கிட்ட இருந்து எக்ஸ்பயர் ஆன படத்தை ரினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கரகாட்டக்காரன் பத்தம், பட்ஜெட் பத்மநாபன், ஷேரா வாங்கியிருந்தாங்க. இப்ப இந்த படமும் பாலிமர் ஸ்டைல சொல்லணும்னா பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் பாலிமர் டிவி தான் சன் டிவி படங்களை இப்பொழுது தன்வசமாக்கிக் கொள்கிறார்கள். அடுத்த படம் நினைத்தாலே நிற்கும். கமல், ரஜினி, ஜெயபிரதா இவங்களா சேர்ந்து நடிச்சு பாலச்சந்திரன் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. நினைத்தாலே நிற்கும் சேட்டலைட் ரைட்ஸ் ராஜ் டிவி கிட்ட தான் இருக்கு. ஆனா சன் லைஃப்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, ஜூலை 11th காலையில 11 மணிக்கு நினைத்தாலே நிற்கும் படம் டெலிகாஸ்ட் பண்ண போறோம்னு. ஆனா அவங்க அன்னைக்கு அதை டெலிகாஸ்ட் பண்ணல, இருந்தாலும் அபிஷியலா சொல்லிருக்காங்க ஒருவேளை ரைட்ஸ் ராஜ் டிவி கிட்ட எக்ஸ்பயர் ஆகி சன் நெட்வொர்க் ரினியூ பண்ணிருக்கலாம். இல்ல ராஜ் டிவிக்கும் சன் டிவிக்கும் ரைட் ஷேரா கூட வந்திருக்கும். சன் டிவி ராஜ் டிவியை தவிர்த்துட்டு நினைத்தால இன்னைக்கும் நீங்க மெகா டிவி அந்த மாதிரி சேனல்கள் பாத்துருக்கீங்களா? அப்படி இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப சொல்ல போற ரெண்டு படங்கள் அப்பவே சன் டிவி இருந்து எக்ஸ்பயர் ஆகி போனது. ரோஜா, அண்ணாமலை இந்த ரெண்டு படங்களுமே சன் டிவி கிட்ட இருந்து எக்ஸ்பயர் ஆகி ராஜ் டிவி ரினியூ பண்ணிருக்காங்க. கவிதா புரொடக்ஷன்ல இந்த படங்கள் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு சில படங்கள் வேலைக்காரன், இந்த படத்தான் சன் டிவி இருந்து எக்ஸ்பயர் ஆகி ராஜ் டிவி ரினியூ செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த ரெண்டு படங்கள் தான் மெயினா மறுபடியும் சன் டிவில பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? அடுத்த படம் அவசர போலீஸ் 100, மக்கள் திலகம், எம்ஜிஆர், பாக்யராஜ், சில்க், ஸ்மிதா கௌதமி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு பாக்யராஜ் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. அவசர போலீஸ் 100 சேட்டலைட் ரைட் சன் டிவி கிட்ட இருந்து வேந்தர் டிவிக்கு ஷேரா போயிருக்கு. நம் எங்க முதலாளி விஜயகாந்த், கஸ்தூரி, ராதா ரவி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச இந்த படத்தோட சேட்டலைட் ரைட் சன் டிவி, கேப்டன் டிவி, ஜெயா டிவிக்கு ஷேரா போயிருக்கு. இந்த படத்தை இந்த மூணு சேனல்கள்ல மட்டும் இல்லாம வேற சேனல்கள்ல பாத்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த படம் மைக்கேல் மதன காமராஜன். இந்த படம் ஜெயா டிவிக்கும் வேந்த டிவிக்கும் ஷேரா போயிருச்சுன்னு சொல்லியிருந்தோம். இந்த படம் மெகா டிவிக்கும் ஷேரா போயிருக்கு. இந்த மூணு சேனல்கள்ல மட்டும் இல்லாம வேற சேனல்கள்ல பாத்துருக்கீங்களா? அடுத்த படம் மௌன கீதங்கள். பாக்யராஜ், சரிதா சேர்ந்து நடிச்சு இந்த படத்தை பாக்யராஜ் அவர்களே டைரக்ட் பண்ணிருப்பாரு. மௌன கீதங்கள் சேட்டலைட் ரைட் சன் டிவி கிட்ட இருந்து வேந்த டிவிக்கு ஷேரா போயிருக்கு. ஆல்ரெடி இந்த படம் கேப்டன் டிவிக்கும் மெகா டிவிக்கும் ஷேராவே இருக்கு. அடுத்த படம் பிரபு, சத்யராஜ், நதியா, காந்திமதி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு மணிவதன் அவர்கள் டைரக்ட் பண்ண சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் ராஜ் டிவிக்கும் ஜி தமிழுக்கும் ஷேரா போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தோம். சன் டிவிக்கும் இந்த படம் ஷேரா தான் இருக்கு. தவிக்கு வரலாமா? கார்த்திக், தேவயானி, சங்கீதா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு கோகுல கிருஷ்ணன் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட சேட்டலைட் ரைட் சன் டிவி, மெகா டிவி, ஜெயா டிவி கூடுதலாவே இன்னும் ஒரு சில சேனல்களுக்கும் நிறைய சேனல்களுக்கு ஷேரா போயிருக்கு. அடுத்த படம் சிங்காரவேலன், ராஜாஜி ராஜா, சூரசம்ஹாரம் இந்த படங்களுக்கு டஃப் கொடுக்கிற ஜல்லிக்கட்டு. நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், சத்யராஜ், ராதா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு மணிவண்ணன் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட சேட்டலைட் ரைட் சன், மெகா, வேந்தர், ஜெயா, புதுயுகம், பாலிமர் அப்படின்னு நிறைய சேனல்களுக்கு ஷேரா இருக்கு. அடுத்த படம் டார்லிங் டார்லிங் டார்லிங். பாக்யராஜ், பூர்ணிமா பாக்யராஜ், கல்லாப்பட்டி சிங்காரம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு பாக்யராஜ் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் கலைஞர் டிவி, மெகா டிவி, வேந்த டிவி, புதுயுகம், பாலிமர் அதிக சேனல்களுக்கு ஷேர் ஆயிருக்கு. அடுத்த படம் பிரியா. இந்த படம் சன் டிவி கிட்ட இருந்து எக்ஸ்பயர் ஆயிருச்சா இல்ல ரைட்ஸ் வச்சுக்கிட்டே போடாம இருந்தாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த படத்தை மெகா டிவில அதிக தடவை போட்டிருக்காங்க. ஆனா சன் டிவில ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரீசெண்டா டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஷேர் ஆன படங்களை பத்தி சொல்லலாம்னா சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா தாய் மீது சத்தியம், மங்கம்மா சபதம் இப்படி எக்கச்சக்க படங்கள் அதிக சேனலுக்கு ஷேர் ஆயிருக்கு. நம்ம அதுல இன்னைக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட சில படங்களை பார்த்தோம். நண்பர் ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு இந்த படங்கள்லாம் இந்த சேனல் இருந்து எக்ஸ்பயர் ஆகி அந்த சேனல் ரினியூ பண்ணிட்டாங்கன்னு. தேங்க்ஸ் ஃபார் தட் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சிம்பிளிசினி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தீங்கன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு அப்படியே அந்த பெல் ஐகனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். அடுத்த வீடியோல இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். அடுத்த வீடியோல பாக்கலாம். பை பை, see you.